நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர், நமக்குள்ள எல்ல பிரச்சனை, அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்காரன் நாய, எல்ல பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைமா? ஹலோ, நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்ற நரிகடிச்ச தலையா, தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபாய் வருது, என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க, அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதான்னு நினைச்சிட்டு போடுறேன், இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் வேலை செய்யறேன், வண்டி ஓடுறது மட்டும் நீங்க, தண்ணி போறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலே கோரிக்கை நிவர்த்திடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா, ஓராய்க்கு போறந்தவன, இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். தச்சா, இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. மோதாதே இருந்து புது ரூல், ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும், ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க, வாங்க எல்லாம் வந்து லைன்ல புடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கே ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா, வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற, தண்ணியே வரமாட்டேங்குது. ஏ தாண்டு வராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது, சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ, டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தால் தண்ணியை வித்துட்டு உதாரணம் விடுவாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும், இந்த முழியா சரியில்லை. இதுல பாரு, இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா, இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு வந்தாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? என்னடா முறைக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா, எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் டப்பாங்க, இப்பெல்லாம் ஆட்டோ மவுசு. மாமியார் வீடு மலையாளத்துல இலும்பு ஜம்ல சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடே எங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா? அறியும், ஞான் சொரியும். என்ன சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரம்? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதுல எந்த பரையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையறது. போ ஜியா, கலகலப்பா இருக்கு. ஏயோ, ராகவும் கேது மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துகிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் வாங்கி கேட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைச்சு துப்புறியா? பாத்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க அவரு புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அறவே காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ் என்னடா வேண்டியிருக்கு? இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும், வாயும் வயிறு இருக்கே, என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய் நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில பர வச்சிருந்தா எப்படியா வியாபாரம் ஆவா?
கடைசியில கடைய சாத்த வேண்டியதா. இங்கதான் தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல ரெண்டு பாலை போடு. போண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டாடே இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டி எப்படி தூக்கம் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றங்கற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா? இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவா. ஐயா அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்க திண்ணையிலதான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? ஏய் இங்க என்ன பண்ற? கண்ண கலட்டி வீட்ல வச்சிருக்கீங்க. பாபனுடைய தெல்ல நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போடா வீட்டுக்கு. ஓஹோ பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க வாங்க. அது நியாயம்? என்னங்க நீங்க பெரியவங்க? நான் பெரியவன் இல்லடா, நான் தான் பெரியவன். சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஓ நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இங்கில கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா? ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டயா? இது ஆபீசர் வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூளகறி போடியா? ஓ முதல்ல நான்டா மூளகறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறைய ஒழுமும் இல்ல. நீயும் கேக்குற, அவனும் கேக்குற, நான் யாருக்கும் குடிக்கல. எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். ஐயோ பூதம், அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கே கொடுத்து சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 100,000 அந்த ஒத்த கண்ண கிட்ட கொடுத்து ஏமாந்துங்க. இப்ப எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அதை 100,000 ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க இது ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். வர்ற பாத்தி பெரிய மகான். ஆமா. டேய் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படி பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னதே பேச அட்ராக்ஷன்? டேய் வாழ்க்கையை தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா, ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன் விட்டா, எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ்ல? எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னியை தர போறியா? கையடுறா. ஒரு கிட்னி எப்படி பால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையிறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா.
நீ கையிட்டு போட்டு கொடுத்துக்க, உன் ஆட்ட ஆட்டு ஆட்டி பாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுடா. என்ன சத்தா? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. என்ன அமையோன்னு வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், வாங்கிக்கணும். என்ன ஜோசிய திலகத்தை வேணக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000 ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா
அன்னைக்கே நீ லூசுன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்பனடா. அவன தொட்ட நீ கெட்ட, அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்ரா. ஊர்லயே இவர்தான் பெரிய பைசார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னு இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நாம மட்டும் சாப்பிட்டா? என்னது? என்னைக்கு சாப்பிடலாம்? எதை சொன்ன? ஐயோ, நீ போலீஸ்? ஒளியாம்பாரு, அந்த பெருச்சாய் மண்டல சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா? போங்களேன், இங்க பாருங்க. உன் தலையை பார்க்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்து அடி, வீசி பாத்துறேன். சரி, வரேன் தம்பி. தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஏண்டு சார், கூப்பிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்களே கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். சரி, வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏ பண்ணி, பேச்சுக்குனா எதை வேணாலும் பேசிறதா? ஏ தம்பி, இல்ல அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திர. ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பாக்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா. எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது? இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விடமாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவ, கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம் சார். சுமாரி சார், இவங்க இப்படித்தான்டா, ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்து விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா. ஏன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். பாயிடுச்சு, புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்ன? ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ்.
நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா? கொஞ்சம் ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? சீக்கிரமா வேலைய பாருங்கடா. ஏய்யா, ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தயா செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க இருங்க. டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறது கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு வேற ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபால வாசிக்கிறானா? சும்மா இருங்க, நானும் தபாலா வாசிச்சேன். இவர் ஹார்மோனியா வாசிச்சாரு, நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒண்ண சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணும்? முடி சொல்லாமா? நான் ஒண்ண என்ன சொல்ல வேண்டா? ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா? அதெல்லாம் தெரியுண்டா, அவ்வளவு பத்தி போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்தோம். இப்ப எங்களுக்கு வேலை? ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, போங்கடா. இருங்க. அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எடுற கையா, எடுற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வெள்ள த. மூணு நாளா பெப்பபே பெப்பபேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கர மத்தம் வலிக்கு. என்ன செய்யறது? தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் செத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலமெல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே. அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லைன்னா என்னடா செய்வே? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துல லெட்டர் அடிங்க கும்பிடு குட்டா. பிளாக்மெயிலா பண்ற? 420 420. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காதல் பூனையே. அப்பே அப்பே அப்பே, வாங்க தகராசே வாங்க. பே பே, இவர் என்ன சொல்றாரு? பேப்பே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இருக்கு பத்தி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்கு. உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. இனிமே உன் வாயில ஜெயிலுக்கு வந்தது. போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டான். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு? இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் வீரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுறா பே, கொன்னு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கர வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த 1 கிலோ ஜாங்கிரியை அந்த கலவனு கொடுத்துட்டா? கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு
இன்னும் ரெண்டு மூணு நாள் ஏப்பா இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறா நான் கொடுத்தேன். இருப்பா இரு என்ன இல்லப்பா விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் பத்து வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ எவன்டா பத்து வருஷத்துக்கு வெப்பப்பேன்ட்டு இருக்க முடியும்? உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தம்மா சாப்பிட்டம்மா சொத்த பிரிச்சுமா போறமான்னு இல்லாம உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான் நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அண்ணே நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படி கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காருக்கு தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லிருக்கேன். காரை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆச்சாரியா இதுல ரெண்டு ஜோடி இருக்கு, நல்லதா பார்த்து என் பேர காதல போட்டு விடுங்க. சரிங்க. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்திக்கப்பா. வேணா வேணாம். வேண்டாம் முள்ளம் பண்ணி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கிழவனை கட்டில ஒன்னா படுக்கறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்த புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன், என்ன ஒரே அடியா தூக்கல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி வேண்டாம், தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான், அமிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு அஞ்சு பத்து குடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமா இல்லனா சக்கர வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னைய கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்து உரிச்சுதான் பாருங்களேன். என் நாக்கியா உரிக்கிற தோல உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல நாக்கு போனா பரவாயில்ல, சொத்து வருது அதான் எதிரில நாய் வருது பாரு. ஐயோ கடிச்சு விடாதே. சப்த ஏண்டா கீரி புள்ள தலையா, தேயில உண்ட கட்டி தின்னதை மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ, நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை, சொந்த ஒரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும், புடிச்சதுன்னா அப்புன்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான். விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க. பேசாத பஞ்சத், பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்பி கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே.
நல்லா இதுவரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ் என்ன தெரியுமே? ஆமாமா, எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவனாச்சே, உனக்கு தெரியாதா? திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊமை பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட் நட தெரியுமா கேக்குறாரு. பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ரொம்ப பிடிக்கும், பாட சொல்லுங்களேன். என்னடா யோசிக்கிறான், ஊமை எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணும், அதான நியாயம்? கரெக்ட் கரெக்ட். அந்த கழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? பாவி, நீ திட்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு, என்ன ஊம பொண்ண கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்ன ஊமைய? இல்ல விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் உள்ள சொன்னாலும் அந்த பெப்பே இங்கேயே வச்சு சொல்றது. இல்ல பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை? உனக்கு மேடப்பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவருக்கு பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊம தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? மனசார என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவில் வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அள முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ணேன். உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்ல. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரேன். போலீஸ் எங்க ஓடிட்டானே? ஓடாத, எனக்காக பேசாதீங்க. என் பேரம் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அளவு குத்தி தேர்காவடி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். அடிக்குதானே, என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரிய சாமியா இருங்க. நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க.
உங்க பங்காளி சின்னகர்ப ஜெயிலர்ல அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க, அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனும்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாடேன். ஜெயில இருந்தானா? ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். வேண்டாம், ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை.